லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஒரு நொடியில் பிரகலாதனுக்காக அவதாரம் எடுத்தார். என்ன வரும் அவங்க அப்பா ஹிரண்யகசிபுவுக்கு? உள்ளும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் படி, மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் மடி, இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் சந்தியா காலம், மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் நரசிம்மம், சிங்கத்தின் தலை மனித உடல், உயிருள்ள பொருள் பொருளாகவும் இல்லாமல் உயிரற்ற பொருளாகவும் இல்லாமல். அது என்னங்க? அது நம்ம உடல் இருக்கிற நகம் வளருது, உயிர் இருக்குது, நறுக்குனா வலி எடுக்கிறது இல்லை, அதனால் உயிரும் இல்லை. ஆகையினால் இரவும் இல்லாமல் பகவலும் இல்லாமல் சந்தியா காலம். ஒரு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் தூண்லேருந்து வெளியில் வந்து அந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை எடுத்துகிட்டு போய் அடித்து நொறுக்கி படி மேலே உக்காந்துட்டு பொழந்து அழிக்கிறார். அழிச்சிட்டு பிரகலாதனுக்கு ஒரு வரம் கொடுக்குறார். என்ன? 21 தலைமுறைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் வந்து விமோச்சனம் கொடுக்குறேன். உன் பரம்பரையில் யாரையுமே நான் இனிமேல் அழிக்க மாட்டேன்னு வரமும் கொடுத்துட்றார். அதனால தான் அவருடைய பேரன் மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்து 3வது காலை வச்சு உலகளந்த பெருமாள் வாமனன் வந்து கீழே தள்ளி விட்டுறார். அவர் திரும்பி வரனால தான் ஓணம் வருடா வருடம் வந்துட்டு போகிறார். அப்பேற்பட்ட நரசிம்மன் வந்து நம்ம ஹிருதயம் என்னும் குகையில் இருக்கிறார். முக்கூர் லட்சுமண நரசிம்மாச்சாரியாருடைய புஸ்தகம் குறையொன்றும் இல்லையில் பார்த்தா நம்ம ஹிருதயம் என்னும் குகையில் வாழும் லக்ஷ்மி நரசிம்மனுங்கிறார். அவர் கிருஷ்ணா நதிக்கரையில் போய் அவரை நினச்சிட்டு மட்டப்பள்ளியில் உள்ள மறைப்பொருளை நினச்சிட்டு அங்கே தண்ணியில் நீராடிட்டு ஈரத்துணியோட அங்கே இருக்கிற பரம்பொருளான நரசிம்மனை மந்திரராஜ பதஸ்தோத்திரத்தை சொல்லி 32 முறை பிரதட்சிணம் பண்ணலான்னு கூட அவர் சொல்கிறார். மந்திரராஜ பதஸ்தோத்திரம் என்ன? அது மந்திரங்களுக்கெல்லாம் ராஜா, அதனால தான் மந்திரராஜ பதஸ்தோத்திரம். மந்திரராஜ பதஸ்தோத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருந்தான்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் நெருங்காது. நமக்கு நாம தானுங்க முதல் எதிரி. சரியான பாதையில் செல்கிறதுக்கு இந்த மந்திரம் உபயோகமாக இருக்கும். இது போக வந்து உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் ரிசம்பம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யோர் முத்தியம் நமாமியம்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். இதெல்லாம் முடியாட்டி சும்மா நரசிம்மா அப்படின்னு சொன்னால் போதும். அவன் எங்கிருந்தாலும் ஒரு நொடியில் நம்மளுக்கு முன்னாடி வந்து டக்குன்னு நிற்பார். நரசிம்மன் சம்மந்தப்பட்ட திவ்ய தேசங்கள் கூட இருக்குது. ஷோலிங்கரில் யோக நரசிம்மர், அப்புறம் தஞ்சை மாமணி கோயில் சம்மந்தப்பட்டது. இப்படியாக வந்து நரசிம்மர்கள் வந்து திவ்ய தேசங்கள்லையும் இருக்காங்க. நாமக்கல் இருக்கக்கூடிய நரசிம்மன், பல நரசிம்மர்கள் இருக்காங்க. எந்த நரசிம்மனாக இருந்தாலும் நம்ம ஹிருதய கமலத்தில் இருக்கிற நரசிம்மனை நினச்சிக்கிட்டு, ஹிருதயம் என்னும் குகையில் வாழும் லக்ஷ்மி நரசிம்மனை நினச்சிக்கிட்டு நாம் வந்து சரணாகதி அடைஞ்சோன்னா இந்த கலியில் அவன் நம்மளுக்கு நல்ல அறிவியும் ஞானத்தையும் பக்தியும் ஸ்ரத்தையும் கொடுப்பான்.